வெல்கம் பேக் டு ஷேக்ஸ்பியர் டிராவல் தமிழ் சேனல். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரைலர் பார்த்துருவோம். ட்ரைலர் பார்த்துட்டு மெயின் பிக்சர் பார்ப்போம். மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம எபிசோட் டூவில் இருக்கிறோம். ஆல்ரெடி எபிசோட் ஒன்ல வந்து நம்ம அக்யூடெக்ட் ஒரு இடத்த பார்த்தோம், அப்புறம் வந்து கேத்தட்ரல் ஆஃப் செகோவிங்கிற ஒரு இடத்த பார்த்தோம். யாராவது வந்து புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து எபிசோட் ஒன்னோட லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அல்காசருங்கிற ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். அல்காசருங்கிற ஒரு கேசல் ஆக்சுவலாக. ஸோ அந்த கோட்டையை வந்து நீங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் காலையிலேருந்து சுற்றிட்டு இருந்தது ரொம்ப டயர்டாக போச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து திரும்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். வா, ஸோ லஞ்ச் பிரேக் வந்துட்டோம். இப்போ வந்து லஞ்ச் பிரேக்கில் பிரியாணி சாப்பிட போகிறோம். அதாவது பிரியாணினா ஐஸ் பிரியாணி. ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது எல்லாம் பசியில் பயங்கரமாக இருக்கும். ஸோ கம் ஆன் காய்ஸ், லெட்ஸ் கோ அண்ட் ஈட், அட்டாக். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் தம்பி விளையாடுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவும் தம்பி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக குதிரை ஓட்டிட்டு இருந்துச்சு. ஸோ பாப்பா பார்க்கலாமான்னு சொன்னால் வரவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் விளையாண்டுச்சு, அப்புறமா தான் கிளம்பணும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன்லேயும் பசங்க விளையாண்டுருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் நடந்து நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே ஒரு இடத்துல மொத்த ஒரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாக்கபிளில் தான் போகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செகோவைங்கிற ஒரு சின்ன சிட்டி. இந்த சிட்டியில் நீங்கள் கார்லேயே வந்தால் கூட கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் நம்ம மற்ற இடத்துக்கு வாக்கபிளில் தான் போக முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் காரில் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால நடந்தே தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நடந்து போகணுன்னா ரொம்ப டயர்டாக போச்சு எங்களுக்கு. அதனால தான் வந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டன்லாம் பார்த்துருப்போம். பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய கேத்தட்ரல் ஆஃப் செகோவாங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து இங்கேருந்தே தெரியும். அதை மட்டும் நான் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதாங்க நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா அல்காசர் டி செகோவியா. ஸோ இது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 யூரோ, ப்ளஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 4 யூரோ கொடுக்குறாங்க. இதிலே ரெண்டு விதமான டிக்கெட் தராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசலுக்கு வந்து நீங்கள் கீழே மட்டும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 6 யூரோ கொடுப்பாங்க. 6 யூரோ நம்ம பே பண்ணணும். சப்போஸ் மேலே டவர் இருக்குது, அந்த டவருக்கு போகணும் எக்ஸ்ட்ரா 3 யூரோ. ஸோ டோட்டலாக நீங்கள் 9 யூரோ பே பண்ணிங்கன்னா கேசலுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் மேலே டவருக்கும் போகலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எண்ட் ஆஃப் செஷன் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் டவருக்கு மேலேயும் போனோம், அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த கேசல் வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கேசல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வால்ட் டிஸ்னி இன்ஸ்பிரேஷன் பண்ணி கட்டின மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் இந்த கேசலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ண பீரங்கி குண்டுலாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த வீரர்கள் யூஸ் பண்ண அந்த போர் வாள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த கேசல் பார்த்தீங்கன்னா டவர் இருக்குது. டவருக்கு போகணுன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். இது பார்த்தீங்கன்னா 158 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த டவரில் ஏறணுன்னா. அந்த டவரில் ஏறுறப்ப ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னா செங்குத்தாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரப்போஸ் உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப்ஸில் போக முடியாது, ரெஸ்ட் எடுத்து தான் போக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து வச்சுருப்பாங்க. என்னென்னலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷனில் தெரியும். அவங்க யூஸ் பண்ண பீரங்கியும் சரி, பீரங்கி குண்டுகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அவங்க போருக்கு போகிறப்ப அவங்க யூஸ் பண்ண அந்த கேடையும் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கேடையும் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் பிரைசன், அதாவது ஜெயிலாகவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ கைதிகள்லாம் வந்து உள்ளே வச்சுட்டு அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுட்டு பிரைசன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். நம்ம Thank you.
இதுதான் வந்து அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ண பீரங்கி. ப்ளஸ் பீரங்கி குண்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும், அந்த சைடில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, இன்னமும் வந்து அவ்வளோ தூரம் பார்த்து பொக்கிஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் நான் மேரிட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுகேவியை வந்து பாருங்கள், ஏன்னா முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ட்ராவல் தான், ப்ளஸ் ஒன் டே ட்ரிப்பே உங்களுக்கு போதுமானது தான், வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் வந்து நீங்கள் மேரிட் போயிடலாம். ஸோ நல்லா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ராஜா யூஸ் பண்ண ட்ரெஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது பின்னாடி வந்து காமிச்சிருப்பேன் நான், அடுத்த செக்மெண்ட்டில் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி நீ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டி வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனாகவும் இருக்கும், ஃபுல்லாக ட்ரீஸ் நிறையா இருக்கும், பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறுறது, டவருக்கு போகிற வழி. ஆக்சுவலாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 158 படிக்கட்டு இருக்குது, பட் ஒரே ஸ்டெச்சில் ஏற முடியாது உங்களால். ஸோ ரெண்டு ஸ்டெச்சில் தான் ஏறணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெச் ஏறிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து போகணும். நாங்கள் அப்படி தான் போனோம், இந்த இடம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாப்பா நடக்க முடியலன்னு தூக்கிட்டு தான் போனேன். ஸோ ஒரு ஸ்டெச் வந்து வந்துட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து நாங்கள் மேலே போனோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தா கூட சிட்டி வியூ அழகாக தெரியும். ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியாக ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் டவர் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஏறிடலாம். ஆனால் அந்த டவர் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது. ஸோ டிக்கெட் எடுத்தோன்னு எல்லாருமே வந்து நேராக போய் டவரில் ஏறிட முடியாது. நீங்கள் டிக்கெட் ஏறணும்னு அதில் டைம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் டவர் எத்தனை மணிக்கு நீங்கள் ஏறணும், கீழே ஃபுல்லாக எவ்வளோன்னு சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் 4:00 என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஒரு 40 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. 4:45 வந்து டவர் ஏறுறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4:45 இந்த டவர் ஏற என்ட்ரன்ஸில் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு வருவார். அவர் வந்து நம்மளை எல்லாத்தையும் அசம்பிள் ஆனாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு மேலே போவாங்க. மேலே போயிட்டு நம்மளுக்கு மேலே வந்து ஒரு 1/2 hour டைம் கொடுப்பாங்க. அந்த 1/2 hour டைமில் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு திரும்பி வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷனு. இங்கேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சிட்டி வியூ எல்லாமே தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கேத்தட்ரல் ஆஃப் செகோவா தெரியும், ப்ளஸ் வந்து அக்யூரேட் கூட தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப காற்று பயங்கரமாக அடிச்சிட்டே இருந்துச்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருக்கிறதுனால. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. ஸோ ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் தராங்க. 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து உங்கள் பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடிச்சோன்னா நம்ம கீழே போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வரணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு வந்துட்டு 3-4 hours நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியாது. இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 hours தான் டைமு. ஸோ கீழே வந்து ஒரு 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. 45 மினிட்ஸில் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். மேலே போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் டைம் தருவாங்க. இந்த டைம் ஸ்லாட்டில் நம்ம பார்த்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணிக்கணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் செகோவியா வரீங்க அப்படின்னா இதை தேர்ட் பிளேஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சிட்டியோட அவுட்டரில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாகவும் இருக்கும், ஃபுல்லாக மரங்களாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மற்ற இடத்துக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் எப்பயுமே வரீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்துட்டு அக்யூரேட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ரெண்டாவது கேத்தட்ரல் பார்த்துட்டு, மூணாவது வந்து அல்காசர் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டே ட்ரிப் வந்து கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி, உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ உங்களுக்கு திரும்பி ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் பஸ் ஸ்டாப் போய்ட்டோ ப்ளஸ் ட்ரெயினை பிடிச்சோ நீங்கள் திரும்பி மேரிட் போயிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 2 days ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி இவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் ஷூட் பண்ணியிருப்பேன். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மரத்தில் எல்லா மரத்துலேயும் உச்சியில் பார்த்திங்கன்னா கொக்குகள் வந்து ரொம்ப அழகாக கூடு கட்டியிருக்கும். ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கும். ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோட்டையை பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிற வழி. எக்ஸிட் ஆகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்படி பிளான் பண்ணோன்னா, நாங்கள் காலையில் மேரிட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பினோம். ஸோ வந்து
பஸ் ஸ்டாண்டு 8 மணிக்கு போயிட்டோம். அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி 10 மணிக்கு சுகேவை வந்துட்டோம். ஸோ 10 மணிலேருந்து பார்த்தினா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஃபுல்லாக 3 டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணி திரும்பி வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திரும்பி 8 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி நைட்டு 10 மணிக்கு மேரிட் போயிட்டோம். 10 to 10 to 11 o'clock ரீச் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பஸ்ஸில் போகிற வீடியோ பார்ப்பீங்க. ஆக்சுவலாக ரிட்டர்ன் போகிறப்போ ஃப்ரண்ட் சீட் கிடச்சிது. ஸோ வியூ நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட்லேயே உட்காந்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரோடே ஃப்ரீயாக இருந்தாலும் பஸ்ஸோட ஸ்பீட் லிமிட் 100 தான், காரோட ஸ்பீட் லிமிட் 120 தான். ஸோ என்ன கார் வச்சுருந்தாலும் என்ன பஸ் வச்சுருந்தாலும் ரோடு ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த ஸ்பீட் லிமிட் தான் போகணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கும் பஸ் போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி டோல் பூத்லாம் வந்து டோல் பூத்லாம் நம்ம ஊர் மாதிரியே காசு கொடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து டோல் பூத்தில் ஆட்டோமேட்டிக் ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஃபாஸ்டேக் முறை வந்தால் கூட ஆள் வந்து ஆக்சுவலாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல் பூத்தில் எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது படு போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து டிரைவர் மட்டும்தான் இருப்பார், கண்டக்டர்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த கண்ட்ரிலேருந்து கண்டக்டர்லாம் கான்செப்டே கிடையாது ஆக்சுவலாக. சிட்டி பஸ்ஸாக தான் சரி, நீங்கள் அவுட்டர் பஸ்ஸாக தான் சரி, ஒன்லி டிரைவர் மட்டும்தான் இருப்பார். ஸோ எங்கெங்கே ஸ்டாப்ஸ் வருதோ நம்ம டிக்கெட் வந்து டிரைவர்கிட்ட காமிச்சாலும் டிரைவர் வந்து மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கிறார் இந்த கியூஆர் கோடு மூலம். ஸோ அந்த கியூஆர் கோடை செக் பண்ணிவிட்டு பேசஞ்சர்கிட்ட செக் பண்ணிக்கிறாரு. சப்போஸ் அவர் வெரிஃபிகேஷன் பண்ணுன்னா என்ஐ கார்டு கேட்பார், இல்லை டீடெயில்ஸ் கேட்பார், நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அந்த நடைமுறை மூலம் தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கண்டனும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம மேரிட் போக வேண்டியதான். ஸோ ட்ராவல் டைம் நைமாக 1.5 hours இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோட சந்திப்போம். ஸோ புதுசாக ஒரு கண்டென்ட்டோட வரேன் நான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.